நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எம்சியின் முக்கிய செய்திகளுடன். பாரிய பின்னடைவை சந்திக்கப் போகும் இலங்கை ரூபா, ஏற்படவுள்ள அபாய நிலை குறித்து நிபுணர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. கஜேந்திரகுமார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே நாடாளுமன்றத்துக்கு அனுமதி, சபாநாயகர். யானை உலகிய கொலை சம்பவம், சந்தேக நபர் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. பிரிட்டன் பிரதமராகிய பின்னர் ரிஷி சுனக்கின் முதலாவது அமெரிக்க பயணம். இந்திய பெருங்கடலில் பயணித்த இரண்டு கப்பலில் சிக்கிய 7 தொன் போதைப் பொருள். பாரிய பின்னடைவை சந்திக்கப் போகும் இலங்கை ரூபா, ஏற்படவுள்ள அபாய நிலை குறித்து நிபுணர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்று வருகின்றது. கடந்த ஒரு மாத காலமாக ரூபாவின் பெறுமதியானது அதிவேக வளர்ச்சி நிலையை பதிவு செய்து வருகின்றது. குறிப்பாக வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 24.2% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் ரூபாவின் பெறுமதி தொடர்ந்தும் உயராது என்றும், எதிர்வருகின்ற நாட்களில் மீண்டும் டாலரது பெறுமதி உயரக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போதுள்ள இறக்குமதி தடை நீக்கப்பட்டு கடன்களை செலுத்த ஆரம்பிக்கும் போது ரூபாவின் பெறுமதி குறைந்து டாலரின் பெறுமதி மீண்டும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே நாடாளுமன்றத்துக்கு அனுமதி, சபாநாயகர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார் என சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கைது செய்ய வேண்டும் எனவும், அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார் எனவும் போலீசார் என்னிடம் தெரிவித்தனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியமைக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யானை உலகிய கொலை சம்பவம், சந்தேக நபர் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இடம்பெற்ற 6 பேரின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி சந்தேக நபரை எதிர்வருகின்ற 20 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் கஜ நீதிபாலன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்கு எதிர்வருகின்ற 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 22 தேதி அதிகாலை நெடுந்தீவில் 4 பெண்களும் 2 ஆண்களுமாக 5 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பிரிட்டன் பிரதமராகிய பின்னர் ரிஷி சுனக்கின் முதலாவது அமெரிக்க பயணம். ரிஷி சுனக் பிரித்தானிய பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நெதர்லாந்தில் உள்ள ஆண்ட்ரஸ் விமானப்படை தளத்துக்கு சென்றடைந்த ரிஷி சுனக்கை அமெரிக்க அதிகாரிகளும் அமெரிக்காவுக்கான பிரித்தானியா தூதுவரும் வரவேற்றுள்ளனர். 2 நாட்கள் பயணமாக வாஷிங்டன் சென்றுள்ள ரிஷி சுனக் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கவுள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் பயணித்த 2 கப்பலில் சிக்கிய 7 தொன் போதைப் பொருள். இந்திய பெருங்கடல் வழியாக 2 கப்பல்களில் கடத்தப்பட்டு 7 தொன் போதைப் பொருளை பிரித்தானியா கடற்படை கைப்பற்றியுள்ளது. HMS லான்காஸ்டர் என்ற பிரித்தானியா கப்பலானது அமெரிக்க கடற்படையுடன் இணைந்து இந்திய பெருங்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகத்திற்கிடமாக சென்ற 1 கப்பலை மடக்கி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அவ்வாறு சோதனையிட்ட போது 3500 கிலோ ஹாசிஸ் ஹெரோயின் மற்றும் மெத்தம்பெடமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அடுத்த சில மணி நேரத்துக்குள் மற்றொரு கப்பலிலும் இருந்து தொன் கணக்கில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது.